கேரளாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய நபர்கள் மற்றும் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட உயரதிகாரிகள் மூலம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் பிரபல தங்க மோசடி நம் அனைவருக்கும் நிச்சயம் நினைவிருக்கும். மாநில முதல்வர் விஜயனே இந்த ஊழலில் ஈடுபட்டார் என கூறப்பட்டதால் இந்த தங்க மோசடி ஊழல் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து துபாய்க்கு அவருடன் தனி விமானத்தில் சென்ற நபர்கள் மூட்டை மூட்டையாக அமெரிக்க டாலர்களை துபாய் கொண்டு சென்றது குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இப்போது அவர் மீது மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு கூறப்பட்டு அந்த கதைகளும் ஆதாரத்துடன் அம்பலமாகி வருகின்றன. சமீபத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் டி எம் தாமஸ் ஆகியோர் கொரோனா தடுப்புக்கு அவசியமான பிபிஇ கிட்டுகளை 3 மடங்கு சந்தை விலையில் விற்பனை செய்ய ஒப்புதல் அளித்துள்ளதாக ஆர்டிஐ பதில் மூலம் தெரிய வந்துள்ளது. மற்றொரு ஆர்டிஐ கேள்விக்கான பதில் பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது. அதாவது குறைந்த விலையில் பிபிஇ கிட்டுகளை வழங்க தயாராக இருந்த ஒரு நிறுவனம் திடீரென அதன் விலையை 3 மடங்காக உயர்த்தியுள்ளது. அதுவும் ஒரு 24 மணி நேரத்திற்குள் இந்த விலை உயர்வு நடந்துள்ளது. தொற்று நோயின் முதல் கட்டத்தில் இந்த மோசடி நடந்துள்ளதால் இது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு ஆர்டிஐ கேள்வியில் ஒரு பிபிஇ கிட் விலை 2020 மார்ச் 29 தேதியன்று 446 ரூபாயாகும். ஆனால் மறுநாள் மார்ச் 30 தேதி அரசு 1550 ரூபாய்க்கு அதை கொள்முதல் செய்துள்ளது. பினராயி விஜயனின் ஒப்புதலுக்கு பிறகுதான் இந்த மோசடி நடந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கொள்முதல் கோப்பில் முதல்வர் பினராயி விஜயன் கையெழுத்திட்டுள்ளார். இந்த விலையுயர்ந்த பிபிஇ கருவிகள் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் கே சைலஜா மற்றும் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக் ஆகியோரால் மேலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கேரளாவின் தங்கம் கடத்தல் வழக்கு ஜூலை 2020 வெளிச்சத்திற்கு வந்தது. இதுவரை 30க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மோசடி நாடு முழுவதும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்பட்டதாக பிரபல ஊடகம் ஒன்று கூட புகார் அளித்திருந்தது. அப்போது திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக தூதரக பொது அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதரக சரக்குகளில் சுங்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள 30 கிலோ தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக பினராயி விஜயன் பெயரையும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஸ்வப்னா சுரேஷ் குறிப்பிட்டார். இதுகுறித்து சுங்கத்துறை தனது அறிக்கையில் முதல்வர் அவரின் 3 அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகரின் முறையற்ற மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து பிரதிவாதி ஸ்வப்னா சுரேஷ் தெளிவாக கூறியிருந்தார். பல்வேறு உயர்மட்ட நபர்கள் இதில் ஈடுபட்டிருந்ததை ஸ்வப்னா விவரித்தார் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பினராயி விஜயனுக்கும் அவரது அரசுக்கும் இந்த பிரச்சனைகள் மூலம் உடனடியாக எந்த ஆபத்தும் வரவில்லை. ஆனால் தங்க மோசடி மற்றும் வகுப்புவாத அரசியலை சுற்றி இன்னும் இது பற்றிய கூச்சல் ஒழியவில்லை. அது விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த புதிய பிபிஇ கிட் மோசடி இப்போது கேரளாவில் ஒரு பலத்த அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.